அதான் இப்போ மேக்கிங் நல்லா இருந்தால் போதும், ஸ்டோரியே தேவையில்லைன்ற லெவலில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லா படமுமே. யாரை கேட்டாலும் மேக்கிங் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு அப்படின்றாங்களே வழி, படம் நல்லாயிருக்குன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டேறாங்க. இதுவும் அதே லிஸ்ட்டில் தான் வருது. மேக்கிங் வைஸ் சூப்பராக இருக்குது, ஆனால் ஸ்டோரி வைஸ் ரொம்பவே லேக்காக இருக்குது. ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன சொல்ல வராங்க ஸ்டோரின்றது வந்து அந்தளவுக்கு அழுத்தமாக இல்லை. அதனால் படம் நமக்கு அந்தளவுக்கு ஒட்டல பார்க்க. தெரில, மேபி தனுஷ் ஃபேன்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்களா இருக்கும். ஃபஸ்ட்டு நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், வழி இல்லாமல் வந்தேன். என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஆவரேஜ் தான், அந்த லெவலில் தான் சொன்னாங்க. சரி டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வந்தது தான். இல்லை, நான் ஆரம்பத்துலேயும் புக் பண்ணிட்டேன், அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைம் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். சரி வேறு வழி இல்லைன்னு வந்த மாதிரி தான் வந்தேன், ஏன்னா எனக்கு படம் ஆவரேஜ் தான் தெரியும். வந்து பார்த்த உடனே இன்னும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஹனுமான் மேபி அவங்க 25 crores தான் பட்ஜெட் சொல்கிறாங்க, அதில் அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க அதோட எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. தெலுங்குலேயும் குண்டூர்காரன் பார்த்தேன், அதுவுமே ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் தமிழ்லேயும் இந்த ரெண்டு படம். இது தவிர மெரி கிறிஸ்மஸும் மிஷனும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருக்கு. திரும்ப அதுக்கு தான் போகணும் லீவில் இந்த பொங்கல் ஹாலிடேஸில். பெரிய ஹீரோஸை நம்பி வந்தால் கண்டிப்பாகவே டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணுறாங்க எல்லா படமுமே. அதனால் எந்த படம் நல்லாயிருக்கும்னு ரிவ்யூ பார்த்துட்டு சின்ன படமாக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். தமிழ்லேயும் டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க, அதனால் ஹனுமான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துருக்கு. போகிறதுனா அதுக்கு போகலாம். கன் எடுத்து விட்றாரு ப்ரோ, தரமா தனுஷு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஆனால் அந்த மியூசிக்கு தரமாக கொண்டு போய் ப்ரோ, ஜீவ் பிரகாஷ்கா வேறு மாதிரி. அதே மாதிரி தனுஷ் ஆக்டிங்கு ஒரு வீலிங் அடிக்கிறாரு கண்ணை வச்சு. பிரியங்கா மோகன்லாம் ட்விஸ்ட் அடித்தார் ப்ரோ, செம்மையாக அது கண் எடுத்து எல்லாம் தரமாக இருந்த ப்ரோ, செம்மையாக இருந்தால் வேற பிரியங்கா மோகன் வேற ஓவர் அடிச்சு லைட்டாக அழகாக இருந்துருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு படம். ஆக்ஷன்லாம் அவங்க அம்மா கண்ணு தான் சார் ப்ரோ, பாம்பாக இருக்குது, அடியில் பாம்பு வச்ச மாதிரி எத்துமா தெரிக்க சீட்டுலாம் அவங்க அம்மா, அது மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம். சூப்பராக என்னன்னு தெரியல ப்ரோ, ஆனால் தனுஷு பிடிக்கும் ப்ரோ, அதனால வந்தேன். எனக்கு தெரியும் குவாலிட்டியில் இருக்கீங்கன்னா தனுஷு, அதில் எனக்கு தெரியும். அதனால் வந்து தனுஷுக்காக வந்தால் ஸோ வேறு மாதிரி ப்ரோ படம். அதே மாதிரி சிவானா என்ட்ரிலாம் ட்விஸ்ட்டு, சிவானா என்ட்ரி லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு வேறு மாதிரி. அதுக்கு லாஸ்ட்டு என்ட்ரி இந்த மூணு பேர் என்ட்ரி செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம். ஆ ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆ டேரெக்டாக படத்து தான் ப்ரோ வந்தேன், டேரெக்டாக வந்து தனுஷோட அந்த கெட்டப்புக்காக வந்தேன், அந்த தாடி வச்சு. அது ஏதோ வேணாம் ப்ரோ, அது ஸ்பேசிஃபிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஜெயவர் இது பண்ணுவாங்க ப்ரோ, அதான் வேணாம். டீக்காக பார்க்கலாண்ணா, படம் அபோவ் அவரேஜ் தான். ஆமாம் செகண்ட் ஹாஃப் தான் காப்பாற்றிருக்குண்ணா, மற்றபடி தனுஷ் தானா. ஏலான் நல்லாயிருக்குண்ணா, கேப்டன் மேலே கம்பேர் பண்ணும்போது ஏலான் நல்லாயிருக்கு. ஹனுமான்னா பார்க்கலாண்ணா, வேறு லெவல் படம் வந்து எங்கேயும் லேக் இல்லை. ஆனால் வயலன்ஸ் விட ரொம்ப அதிகமாக தான் இருந்தது, ஆனால் படம் வேறு லெவல் சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருந்தது படம் பார்க்கறது வந்து. இது நான் எதுவும் பார்க்கல, நான் இப்போ இப்போ கேப்டன் மேலே பார்த்துருக்கேன், வேறு லெவல் படம் இல்லையா அந்தளவுக்கு நமக்கு இருந்தது. உண்மையில படம் வேற லெவல் சூப்பராக இருந்தது. உண்மையில தனுஷ் நடிப்பு இதில் உண்மையை மிரட்டி எடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், என்னன்னா கதை கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஆகுனா இந்த டிஷன் டிஷன் துப்பாக்கி போட்டு அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்கு, மற்றபடி நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட அது ஃபேமிலியோட அதிகம் பார்க்க முடியாது, ஏன்னா நம்மள மாதிரி இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம், வயசானவங்கலாம் பார்க்க முடியாது சுத்தமாக. ஏன்னா சுத்தமாக வைப்பு சும்மா ஃபைட்டு சுடு டிஷன் டிஷன் சுட்டுனே இருக்கலாம், எப்போ பாரு அவருக்கு மட்டும் எல்லாரும் சுடுவாங்க செத்துருவாங்களா, அவரு கூட சாக மாட்டாராம், அதுவும் அவன் லாஜிக்காக புரியல. ஹீரோனா அப்படிதான் எப்பவுமே கொஞ்சம் மாற்றி பண்ணலாம், ஓகே தான், அது நல்லா பண்ணியிருப்பாங்க, அதை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்களா வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குறைச்சிக்கலாம், வைலன்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி பண்ணியிருந்தா நல்லா இருக்கு வேறு ஒன்றும் இல்லை. என் பையனா அந்த ஃபைட் சோனெல்லாம் ஏதோ பொம்மை படம் மாதிரி மாதிரி பார்த்து சிரிச்சு கை தட்டு வரான், ஓகே தான். அதெல்லாம் சூப்பராக இருந்தது, வேற லெவலுங்க, எப்பவுமே நல்லா தான் நடிப்பார், இந்த வாட்டி சூப்பராக நடிச்சு. ஆக்ஷன்னா படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான், பார்க்காம தான் நல்லா தான் இருந்தது படம், பார்க்கலாம். ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்தது, படம் போர் அடி. ஃபேமிலியோட கொஞ்சம் பார்க்கலாம், ஆனால் ஃபுல்லாக ஃபுல் ஆக்ஷன் பண்ணாலே ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குது. சிவராஜ்குமார் ஆக்டிங் நல்லா இருக்கும்.